ஹாய், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி உங்கள் டுடே சமையல் வ்ளாகில் என்ன ரெசிபி வீடியோ பார்க்கலாம் வாங்க. புரோட்டாசி மாதம் பிறந்துச்சுங்க. இனிமேல் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெரைட்டி ரைஸ் நிறையவே போடுவேன். ஏன் அப்படின்னாக்கா உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சாமி கும்பிட சொல்ல வெரைட்டி ரைஸ் ரொம்பவே படைப்பாங்க பெருமாளுக்காக, அதுக்காக வெரைட்டி ரைஸ் வைப்பாங்க. அதுக்கு தான் இன்றைக்கி உங்களுக்கு வந்து வெரைட்டி ரைஸ் தான் நான் போட்டு காட்ட போகிறேன். இனி நிறைய வரும், மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இன்றைக்கி நான் செய்ய போகிற வெரைட்டி ரைஸ் பார்த்தீங்கன்னா மாங்காய் சாதம். அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா ஒரு முழு மாங்காய் எடுத்துருக்கேங்க. நான் வந்து புளிக்காத ஒட்டு மாங்காய் இருக்கும் இல்லைங்களா, அது எடுத்திருக்கேன். நீங்கள் அதில் செஞ்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். அப்புறம் தேவையான காரத்துக்கு காஞ்ச மிளகாய், ஒரு 7 காஞ்ச மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன். கருவேப்பிலை எடுத்துருக்கேங்க. இப்போ தாளிப்புக்கு என்னென்ன தேவைன்னு சொல்லி நான் உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன், வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், நான் கடாயில் ஆயில் ஊற்றி வச்சுருக்கேன். ஆயில் கொஞ்சம் நல்லா ஹீட் ஆகட்டும். ஹீட் ஆன பிறகு கடுகும் சீரகமும் ஆட் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், கடுகு போட்டுடலாம், எண்ணெய் காஞ்சிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், கடுகு ஆட் பண்ணிடுறேன், கடுகும் சீரகமும் போட்டிருக்கேன். உடனே என்ன பண்ணுறீங்கன்னா கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ தெரியும் அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு நிறைய போட்டிங்கன்னா நல்லா சூப்பராக இருக்கும். இந்த கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு உங்களுக்கு கோல்டன் ப்ரௌன் ஆகணும், அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், நல்லாவே தெரியுது நம்மளுக்கு கோல்டன் ப்ரௌன் ஆகிருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. பெருமாளுக்கு பார்த்திங்கன்னா வெரைட்டி ரைஸ் ரொம்பவே பிடிக்கும்னு சொல்லுவாங்க. அவருக்கு படைக்கிறதெல்லாம் கூட கூட பார்த்திங்கன்னா வெரைட்டி ரைஸாக தான் இருக்கும். தினமும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நான் போகிற வெரைட்டி ரைஸாக ரொம்ப டேஸ்ட்டாகவும் சுவையாகவும் இருக்கும், மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நெக்ஸ்ட் நம்ம ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சும்மா ஒரு வாட்டி அப்படியே கலந்து விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கருவேப்பிலையும் மாங்காயும் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை ஆட் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு மாங்காய் வந்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம வதக்கிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், வதக்கிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். மாங்காய் கருவேப்பிலையும் நான் கலரி விட்டுருக்கேங்க. இப்போ தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கோங்க, ரொம்ப சேர்க்காதீங்க. நான் ஏன்னா சாதத்துலேயும் சேர்த்துருக்கேன், அதனால் கொஞ்சமாக உங்களுக்கு தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ மாங்காய் நம்மளுக்கு நல்லா வதங்கி வரட்டும். ஃப்ரெண்ட்ஸ், மாங்காய் பாருங்கள், கேரட்லாம் துருவோம் இல்லைங்களா, அதை திருவிலாம் நல்லா திருவி எடுத்துக்கோங்க. நம்ம மாங்காய் வந்து தண்ணி ஆட் பண்ணக்கூடாது, அப்படியே ட்ரையாக தாங்க வதக்கணும். அந்த ஆயிலே நம்மளுக்கு வதங்கி சுருண்டு வரணும் மாங்காய். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், மாங்காய் சூப்பராக வதங்கி வந்துடுச்சு. இதை நம்ம அப்படியே வைக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா சாதம் வெந்துக்கிட்டு இருக்குது, சாதம் ஆறின பிறகு இதில் எப்படி போட்டு கலரி எடுக்கலாம்னு உங்களுக்கு காட்டுறேன். ஆற வச்சு வச்சுருக்கேன் பாருங்கள், நல்லா பளபளன்னு உதிரியாக இருக்கும். இந்த மாதிரி வடிச்சுக்கோங்க. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா மாங்காய், அந்த மாங்காய் எடுத்து இந்த சாதத்தில் கொட்டி அழகாக கலந்துடலாங்க. இல்லை, நான் சாதம் தயார் பண்ணிட்டேன். சாதம் வடித்து சாதம் ஆறின பிறகு நான் ரெடி பண்ணி வச்ச மாங்காவை அதில் கொட்டி நல்லா கலந்து சூப்பராக ரெடி பண்ணி வச்சுருக்கேன். சாதம் மட்டும் கொஞ்சம் உதிரியாக வடித்து எடுத்துக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு சூப்பராக இருக்கும் பளபளன்னு. கொஞ்சம் குழஞ்ச மாதிரி இருந்தால் கலர கூட முடியாது, பொங்கல் மாதிரி ஆகிடும். கொஞ்சம் உதிரியாக வடித்து எடுத்துக்கோங்க. ஒரு டைம் இது வரை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்தது சொல்லி எனக்கு சொல்லுங்கள். வெரைட்டி ரைஸ் கண்டிப்பாக நான் நிறைய போடுவேன் இந்த மாதம், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் வெரைட்டி ரைஸ் போடுவேன். எனக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்புறம் பார்த்தீங்கன்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச்.